எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதால ஸ்லோகம் நம்பர் 37 பார்க்க போறோம். தஸ்மன்னார்கா வயம் ஹந்தும் தாத்ர ராஷ்டான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினக சியாம் மாதவ. தஸ்மன்னார்கா வயம் ஹந்தும் தாத்ர ராஷ்டான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினக சியாம் மாதவ. ஆகவே மாதவன், நம் உறவினர்களால திருதராஷ்டிர குமாரர்களை கொள்வதற்கு நாம் தக்கவர் அல்ல. ஏனெனில் நம் குடும்பத்தினரை கொன்று நாம் எப்படி சுகமுள்ளவர்களாக ஆக முடியும்? நாம் எப்படி சுகமுள்ளவர்களாக இருப்போம், ஆக முடியும், எப்படி வேணா சொல்லுவோம் அப்படின்னா, அவன் வந்து எல்லாரையும் பார்க்கறான் இல்லையா. அர்ஜுனன் அந்த போர்க்களத்துல எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு திருதராஷ்டிரன் வந்து அவன் ரெடி ஆயிட்டான். யார் வேணா சாகட்டும், இந்த போர்ல நம்ம வந்து அரசனானா போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கான். ஆனா இவங்களும் அதே மாதிரி நம்ம இருக்கலாமா, நம்ம வந்து அவங்கள கொல்றதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நம்ம பண்ணலாமா, நம்ம சொந்த உறவினர்களே சுஜனம் நம்ம சொந்த உறவினர்களையே கொண்டுட்டு நாம எப்படி சுகமுள்ளவங்களா இருக்க முடியும்? வேற யாரோ வெளியாளுங்களோ மக்கள், அதாவது பொதுமக்கள் செத்தா கூட கவலைப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனா அரண்மனைக்குள்ள சந்தோஷமா இருக்க வேண்டிய எல்லாரையும் கொண்டுட்டு நம்ம வந்து எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறாரு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.